தொலைந்து போன செல்ஃபோன்கள் அப்படின்றத ரெக்கவர் பண்ணுறதுல இன்றைக்கு 146 செல்ஃபோன் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த 2022 வருஷத்தில் மட்டுமே ஒரு 750 செல்ஃபோன் ரெக்கவர் பண்ணி மொத்த மதிப்பு ஒரு 1.5 கோடி மதிப்பிலான செல்ஃபோன்களை எடுத்து உரியவர்களுக்கும் ஒப்படைச்சிருக்கோம். இந்த ட்ரைவ் மேலும் கண்டினியூ ஆகும். இது வந்து தொலைஞ்சு போனால் டிஃப்ரெண்ட் இடத்துல அவங்க மிஸ்ஸிங்னு கொடுத்து ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் போடப்பட்டது, அதை ட்ரேஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது தவிர 2022 மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் வந்து கொலை வழக்குகள் பார்த்திங்கன்னா பெரிய ஃபுல் டிக்ரீஸ் இருக்குது. 2021 நம்ம மாவட்டத்தில் 51 கொலை வழக்குகள் மொத்தமாக இருந்துச்சு. இந்த வருஷம் அதை கம்பேர் பண்ணுறச்சு 35 வழக்குகள் மட்டும்தான் இருக்குது, ஒரு 16 வழக்குகள் கம்மியாக இருக்குது. நியர்லி 33% நமக்கு மர்டர் கேஸ் மட்டுமே டிஸ்ட்ரிக்டில் கம்மியாக இருக்குது. சிமிலர்லி நம்மளோட ஆக்சுவலி டெக்காயிட்டி வழக்குகள் பார்த்திங்கன்னா போன வருஷம் மட்டும் 7 டெக்காயிட்டி வழக்குகள் இருந்துச்சு, இந்த வருஷம் 4 டெக்காயிட்டி வழக்கு மட்டும்தான் இருக்குது, அதுவுமே நியர்லி 50% நமக்கு கம்மியாக இருக்குது. கொலை வழக்குகளில் இது வரைக்கும் 35 கொலை வழக்குகளில் 94 அக்யூஸ் நம்ம எடுத்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி. இதே மாதிரி ஆதாய கொலை வழக்குகளுமே ஒரு 5 வழக்கு மட்டும்தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே பதிவாயிருக்கு, அதுலேயும் இருக்கிற 8 அக்யூஸ் எடுத்து ஃபுல்லாகவே ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா கொலை வழக்குகளுமே கம்ப்ளீட்லி டிடெக்டட் இந்த வருஷம் போட்டது, எல்லாமே அக்யூஸும் ஃபுல்லி ரிமாண்டட். நம்மளோட ஃபுல் டெக்காயிட்டி வழக்குலையுமே பார்த்தீங்கன்னா 4 கேஸில் 4 ஃபுல்லி அக்யூஸ் செக்யூர்டு, 24 அக்யூஸ் நம்ம அதில் மட்டுமே ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி. இதே தவிர நம்மளோட வழிப்பறி அப்படின்ற வழக்கில் 80 வழக்குகள் இந்த வருஷம் மட்டும் ஃபுல்லாக டிரெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 157 அக்யூஸ் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். 3,63 லட்சத்துக்கான வேல்யூ ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணி நம்ம உரியவர்களுக்கு திரும்பி மீட்டு கொடுத்துருக்கோம். நம்ம பாக்ஸோ வழக்குகள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது எடுத்திங்கன்னா இந்த வருஷம் மட்டும் 218 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதில் 263 சார்ஜ் ஷீட் போன வழக்குகளுக்கு சென்ற ஆண்டுக்கான வழக்குகளையும் சேர்த்து டோட்டலாக 268 கேஸ்க்கான சார்ஜ் ஷீட் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம இயர் எண்டிங் போது இதுக்கு முந்தைய வருஷத்துக்கான எந்த எஃப்ஐஆருமே பெண்டிங் இல்லை பாக்ஸோ கேஸில், எல்லாமே ஃபுல்லாக சார்ஜ் ஷீட் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷத்துக்கான கேசஸ் அதுவும் கடந்த ஒரு 6 மாதத்துக்கான கேஸ் மட்டும் தான் நிலுவையிலேயே இருக்குது. அதுவும் ஒரு நம்ம 2 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற கேசஸ் பார்த்திங்கன்னா 15 கேஸ் மட்டும் தான் இருக்குது, அதுவும் வேற காரணங்களுக்காக, ஃபொரன்சிக் ரீசனாகவும் இருக்கலாம் இல்லை லேப் ரிசல்ட் அந்த மாதிரி காரணங்களுக்காக மட்டும் தான் இருக்குது தவிர இன்வெஸ்டிகேஷன் டிலே எதுவுமே இல்லாமல் இது ஒரு ப்ரியாரிட்டியாக எடுத்து பண்ணியிருக்கோம். நம்ம இதை தவிர இந்த நம்ம ஜுடிஷியரியோட டைப் பண்ணி இந்த பாக்ஸோ வழக்குகளோட ட்ரையலும் சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பாக்ஸோ கோச்சஸ் கிட்ட அவங்ககிட்டையும் டைப் பண்ணி நேரில் 189 வழக்குகள் டேக்கன் ஆன் ஃபைல் இந்த வாட்டி எடுத்திருக்கோம். ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 18 வழக்குகளில் ஆல்ரெடி கன்விக்ஷனே வந்திருக்கு நமக்கு, லைஃப் சென்டென்ஸ் 2 வழக்குகள்லேருந்து. நேற்று கூட நமக்கு ஒரு பாக்ஸோ கேஸ், பேரூர் மகளிர் காவல் நிலையத்தில் இருக்க பாக்ஸோ கேஸில் நியர்லி 3 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்காங்க நமக்கு. இதே மாதிரி நம்மளோட போதைப் பொருட்கள் கஞ்சா குட்கா இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அகேன்ஸ்டான இருக்க ஸ்டெப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஹோல் 2021லேயே 350 கிலோ தான் கஞ்சா பறிமுதலே இருந்துச்சு. இந்த வருஷம் ஆஸ் ஆண்டட் நம்மகிட்ட 661 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கோம். மேலும் 9 அக்யூஸ்டை நம்ம குண்டாஸ் தடுப்பு சட்டத்துக்களை கஞ்சாக்காகவே எடுத்திருக்கோம். இது தவிர சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மெத்தாம்ஃபிட்டமைன் எல்எஸ்டி இந்த மாதிரி புழக்கங்கள் இருக்குன்றது தெரிஞ்சு பர்டிகுலர்லி அதை டார்கெட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். போதைப் பொருள் ஏஜென்சியாக இருக்க ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு நியர்லி 68 காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குது. அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வழியாகவும் தான் இந்த மாதிரி சிந்தடிக் ட்ரக்ஸ்லாம் ரிலீஸ் எடுக்க முடிஞ்சது. சமீபத்தில் கூட துறையூர் காவல் நிலையத்தில் வந்து ஒரு கஞ்சா சாக்லேட்ன்றது எடுத்தோம், அதுவுமே ஒரு மாணவர்கள் தகவல் கொடுத்தா நம்ம ட்ரேஸ் பண்ணி போய் 17 கிலோக்கான கஞ்சா சாக்லேட் நம்ம ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. நேற்று கூட ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் வழியாக தான் கண்டெய்னர் லாரி மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு 10 கிலோ மதிப்புள்ள கஞ்சா நம்ம துறையூர் லிமிட்டில் எடுத்திருக்கோம். அந்த லாரியும் நம்ம ஃபுல்லாக பறிமுதல் பண்ணியிருக்கோம். மேலும் ஃபர்தர் அதோட இன்வெஸ்டிகேஷன் லிங்க் செயின் லிங்க் எல்லாமே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் குட்கா பொருட்களும் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் அகைன் இப்போ கஞ்சா எப்படி டபுள் ஆயிருக்கும், சீசரும் குட்காவில் டபுள் ஆயிருக்கு. போன வருஷம் முழுக்கவே 10 டன் தான் மொத்த குட்கா சீசர் இருந்துச்சு, இந்த வருஷம் 1000 கேஸ் போட்டிருக்கோம். நியர்லி 19.5 டன் சீசர் ஆஃப் குட்கா மட்டுமே இந்த வருஷம் நடந்திருக்கு. லாட்டரி கேஸ்லையுமே நம்ம கம்பேர் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஹாஸ் பீன் பெட்டர். லாட்டரி கேஸில் போன வருஷம் மொத்தமாகவே நமக்கு வந்து 4 லட்சம் மதிப்புள்ள லாட்டரிகள் மட்டும் தான் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ஆஸ் ஆன் டேட் 20 லட்சம் உள்ள மதிப்புள்ள லாட்டரி ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணியிருக்கோம். நியர்லி 424 பேர் மேலே நம்ம வழக்குகள் பதிவு பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எல்லா இனிஷியேட்டிவ்மே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மேலும் ஃபர்தர் நம்ம ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம்னு தனியாக எடுத்து நம்ம குழந்தைகளுக்காக பர்டிகுலர்லி இந்த அவேர்னஸ் கொண்டு வர இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இது வரைக்கும் 1125 ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நியர்லி 1.75 லேக் சில்ட்ரனை இண்டிவிஜுவலாக மீட் பண்ணி அவங்களுக்கான அவேர்னஸை பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட பொள்ளாச்சியில் ஒரு கேஸ் ரொம்ப இதுவாக போச்சு. ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு கேஸ் இருந்துச்சு, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்து ரோட்டில் போகும்போது ஒரு மொலஸ்டேஷன் பண்ணி அவங்களே அவங்களை தட்டி விட்டு காப்பாற்றப்பட்ட அவங்களே ஓடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்களும் இந்த ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடத்தில் ஒன் ஆஃப் தி பெனிஃபிஷரிஸ் அவங்க ஸ்கூல்லையும் அவங்களுக்கே நடந்து நம்ம நடத்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம்ன்ற இதுவும் அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். நம்ம புத்தாண்டு ஒட்டி இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பு அலுவலில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து ஒரு 1200 போலீஸ் ஆளுநர்களாக பாதுகாப்பு இருப்பாங்க ரோட்டில். மக்கள்கிட்ட நான் கேட்குற ரெக்வஸ்ட்டே ஒன்று தான், ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கண்டிப்பாக பண்ணாதீங்க, ஓவர் ஸ்பீடிங் கண்டிப்பாக வேணாம்,
எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து சந்தோஷமாக புத்தாண்டை நம்ம கொண்டாடுவோம், புத்தாண்டை வரவேற்போம். சென்ற ஆண்டு நல்ல ஆண்டாக போச்சு, அதே மாதிரி இந்த ஆண்டு போகும், அடுத்த லைக் வரப்போகிற ஆண்டுமே நல்ல ஆண்டாக எல்லாருக்கும் போகணுன்ற ஒரு ரெக்வஸ்ட்டோட எல்லாருக்கிட்டையும் கோஆப்ரேட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட்டாக இருக்கணும். அது கம்ப்ளீட்லி அண்டர் இன்வெஸ்டிகேஷன் கேஸுங்க. அந்த கேஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னால ஒரு லிமிட் வரை தான் கொடுக்க முடியும். கூடிய விரைவில் ட்ரேஸ் பண்ணுவோம், ட்ரேஸ் பண்ண டீட்டெயில்ஸோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ செக்அப் பண்ணிட்டு இருக்கிறேன் சார், மூணு வாரமும் சொல்லிட்டு இருக்காங்க சார். தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு அண்டர் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் டீட்டெயில்ஸ் எங்களால் ஒரு லிமிட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது, அது அந்த இன்வெஸ்டிகேஷனே பாதிக்கும் கம்ப்ளீட்லி. கூடிய விரைவில் ட்ரேஸ் பண்ணிட்டு நாங்களே உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன டீட்டெயில்ஸ்ன்றது கொடுக்குறோம். நிறைய ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் மட்டும் ராபரி கேஸும் சரி, ஹெச்பி கேஸும் சரி, ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ரெக்கார்டிங் ரெண்டுமே அதிகமாக தான் இருக்குது நமக்கு. ஆனால் இருக்கிற எல்லா ரெக்கார்டிங் எல்லா ரிப்போர்ட்டிங்கும் டிடெக்ஷன் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹெச்பி கேஸ் மட்டும் இந்த போன வருஷம் வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்டட் கேஸ் 400 தான், இந்த வருஷம் 540 வரைக்கும் கேஸ் ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 540 கேஸில் பார்த்தீங்கன்னா 435 கேஸ் வரைக்கும் ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 90 கேஸ்க்கு நம்ம இன்னும் டிரெக்ட் பண்ணுறதுக்கான பெண்டன்சி இருக்குது நமக்கு, அந்த பெண்டன்சி அடுத்து டிரெக்ட் பண்ணுவோம். இந்த கேஸ் ரெக்கார்ட் பண்ணாமல் இல்லை, கம்பல்சரியாக எந்த காவல் நிலையத்தையும் நம்ம ரூரல் மாவட்டத்தில் இந்த ஹிஸ்டேஷன் இருக்காது. அப்படி எங்கேயாவது இருந்துச்சு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா என் நோட்டீஸுக்கு கொண்டு வாங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல ஹிஸ்டேஷன்லாம் பண்ணுறது எங்களோட வேலை. ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள், ஸோ தட் ஃபர்தர் இந்த கம்மிங் இயர்லேயே நம்மளோட ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகணும் அப்படின்றதுக்காக. இது வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2900 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு 2022 மட்டுமே. இந்த 2900 ஆக்சிடென்ட்ஸில் 693 வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டாக நடந்திருக்கு நமக்கு ஆசைச்சு. ஸோ இதை இன்னும் மேலும் இது வந்து ஒரு 83 பிளாக் ஸ்பாட் அண்டரில் மட்டும் தான் நடந்திருக்கு. மல்டிபிள் அதே ஏரியாவில் சில இடத்துல ரோடு இன்ஜினியரிங் தேவையாக இருக்குது, சில இடத்துல பேரிகேட்ஸ் வச்சா மட்டுமே போதுன்ற நிலையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கலெக்டரேட்லேருந்து நமக்கு இந்த ரோட் சேஃப்டி கவுன்சிலில் வந்து ஒரு 6 சிக்னல்ஸு சாரி ஒரு 6 பிளிங்கர்ஸ் அண்ட் 12 சிக்னல்ஸ் இப்போது டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் அதுக்கான இன்ஸ்டலேஷனும் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ ஸ்பாட் பை ஸ்பாட், லொக்கேஷன் பை லொக்கேஷன் என்ன ஆக்ஷன் அது கண்டிப்பாக எடுப்போம். இல்லை கண்டிப்பாக அதுதான், நாங்கள் இப்போது ரெக்கவர் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் வந்து நம்ம லாஸை பொறுத்து வெவ்வேறு இடங்களில் போய் ரெக்கவர் பண்ணுறோம். நாங்கள் ரெக்கவர் பண்ணுற எல்லா இடத்துலையுமே சொல்கிறது இது வந்து நம்ம லிமிட்டில் இருந்தாங்கன்னா டேரெக்டாக ஸ்டேஷன் வரையும் மீட்டிங்ஸே போடுறோம். செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பில்ஸை செக் பண்ணுங்கள் அப்படின்னு. இது நாட் ஓன்லி ஃபார் மொபைல் ஃபோன்ஸ், ஈவன் ஜுவல்லரி பான் ஷாப்ஸ் ஜுவல்லரி ஷாப்ஸ்லேயும் நாங்கள் சொல்கிறது அது மட்டும்தான். ஏதாவது ஒரு ஸ்டோலன் குட்ஸ் சேல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு குட் வந்து சேல் பண்ணுறாங்கன்னா அதற்கு எங்கே வாங்கினாங்கன்ற ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க அப்படின்றத சொல்கிறோம். விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான முழு முயற்சி இதுக்கப்புறமும் எடுத்துக்கணும். அவங்க ரிசீவ் பண்ணும்போது ப்ராப்பர் டாக்குமெண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்டோலன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதால அவங்களே கூட நம்ம அக்யூஸ்டா சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. ஜுவல்லரியை வந்து வச்சிருந்தாலும் ப்ரொசஸ் பண்ணுறதால ஒரு ஸ்டோலன் கோல்டு ஆர்னமெண்ட் வாங்குறதால பல கேசஸ்லாம் ஃபார் ஷூர் ஃபோர் நம்ம வந்து ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சவங்க வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக 411 கட்டில் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கப்படும், அது எடுக்காமல் இருக்கிற இது இல்லை வாய்ப்பு இல்லை. ப்ராப்ளமே என்னென்னா அவங்க தெரிஞ்சு வாங்குறாங்களா இல்லை தெரியாமல் வாங்குறாங்களான்றது தான். விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க மாறல அப்படின்னா தென் நம்ம அசியூம் பண்ணி எடுக்க வேண்டும். கஞ்சா குட்கா மட்டுமே வழக்கு பதிவு வருது, வேறு எந்த கேஸுமே ரெகுலராக அவங்களுக்கு ஒரு டிஎஸ்ஆர்லையும் கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறேன் நான், எல்லா வழக்குகளும் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நேற்று கூட 4 ஹர்ட் கேஸ் இருந்துச்சு, கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறேன் நான். 146 செல்போன் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம், இந்த செல்போன் கண்ணமே வழக்கு பதிவு செஞ்சது 2022 எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச செல்போன்? இல்லை ஒன்று மட்டும் நம்ம பார்க்கணும், இது வந்து நாட் ஓன்லி ஃபார் இந்த மாதத்துக்கான தொலைஞ்சு போன செல்ஃபோன்ஸ் அப்படின்றதே கிடையாது. இப்போ நான் கொடுத்த 10 பேர்கிட்ட விசாரிக்க பண்ணும்போதே ஒருத்தர் ஜூலையில் தொலைஞ்சிச்சுன்றாரு, ஒருத்தர் 6 மாதம் முன்னாடி தொலைஞ்சிச்சு ஜூன் மாதம் அப்படின்றாரு, ஒருத்தங்க ஏப்ரல்ன்றாங்க, ஒருத்தங்க 2 மாதம் முன்னாடி அப்படின்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபோன் தொலைஞ்சு போயிருக்கணும்னா கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணி கொடுக்கணுன்றது தான், மாத லிமிட் கிடையாது. ஜனவரியில் தொலைஞ்சா டிசம்பரில் பார்க்க மாட்டோன்னு கிடையாது. ஸோ எப்போ தொலைஞ்சாலுமே எங்களோட ரேடாருக்கு கண்டிப்பாக சிஸ்டமில் இருக்க ரேடாரில் இருக்கும், ரேடாரில் இருந்துச்சுன்னா அதற்கான ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சயின்டிஃபிக்காக போயிட்டு எடுக்கிற செல்ஃபோன்ஸ் இது எல்லாமே. ஸோ ஃபார் ஷுவர் இருக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட, நான் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஏஜில் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டை சொல்ல முடியாது நம்மளால், இந்த டேட்டு தான் அப்படின்றத சொல்ல முடியாது. அந்த மாதிரி லிமிடேஷன் வச்சோன்னா இப்போ ஜான்வரி மாதம் தொலைச்சவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. எப்போ தொலைச்சாலும் எப்போ வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலும் காவல்துறை எங்களோட கடமை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள்.